புது வீடியோக்கள் வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரம்ங்கற சுவைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கறதை நீங்க பார்க்கலாம். காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதாவது காரம் அப்படிங்கிற ஒரு சுவை இருக்கு இல்லைங்களா, அது நாக்கில் படும் பொழுது இந்த நாக்கில் இந்த புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸுங்க, சுவை மொட்டுக்கள். இந்த காரங்கிற சுவை நாக்கில் பட்டோன்னு அந்த நாக்கில் இருக்கிற சுவை மொட்டுக்கள் என்ன பண்ணும், காற்று கரண்டா காற்று பிராணனா மாற்றி உடம்பெல்லாம் சப்ளை பண்ணும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒரு பஞ்சபூத சக்தியான காற்று சக்தி கிடைக்கிறது காற்றின் மூலியமாக. இப்போ நுரையீரல்ல ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி சைனஸ் அலர்ஜி இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கம்பாங்க, என்ன காரமாக இருக்கு. மிளகு சாப்பிடுவாங்க, என்ன காரமாக இருக்கு. முட்டைக்கோஸ் சாப்பிட சொல்லுவாங்க, முட்டைக்கோஸுங்கிறது காரத்தன்மையுடையது. அதாவதுங்க நுரையீரல்ல குட்டி பண்ணி பாருங்க மூக்கு மாதிரியே இருக்கும், மூக்கு பெருசு பண்ணி பாருங்க நுரையீரல் மாதிரி இருக்கும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்கு. இந்த மூக்கு மேலே புள்ளி புள்ளி ஏதாவது கொப்பளை வந்தாலோ மூக்கில் தான் ப்ராப்ளம் வந்தாலோ நுரையீரலில் கெட்டு போனாதான் மூக்கு ப்ராப்ளம் வரும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சம்மந்தம் இருக்கு. மலச்சிக்கல் சொல்கிறாங்க இல்லைங்களா, மழை முழுங்கா வரலன்னு. காற்று உடம்புல குறைஞ்சாதாங்க மலச்சிக்கல் வரும். நுரையீரல் பாதிப்பு இருந்தா, நுரையீரலில் சளி நிறையா இருந்தா, காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருக்கும் பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் வரும். நல்லா கவனிங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அது என்ன துக்கம்னு கேட்டால், திடீர்னு ஒரு யாராவது இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டு என்ன சொல்கிறோம், ஐயோ அப்படியா அப்படின்ற ஆச்சரியமாக இருப்போம், சொல்லுவோம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சு எல்லாம் போயிடுச்சுன்னு. ஏன் மூச்சு போச்சு, துக்கமான விஷயத்தை கேள்விப்படும் பொழுது உடம்பில் உள்ள காற்று பிராணன் குறைஞ்சிரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அன்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தாத்தாவோ பாட்டியோ இறந்துருவாங்க, அந்த நினச்சிட்டே இவங்க உட்காந்து உட்காந்து அந்த துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்தில் ஆஸ்மா வரும், வீசிங் வரும், நெஞ்சுச்சலி அதிகமாகும். சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம், கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. கவலை வேற துக்கம் வேறீங்க. கவலைன்னு எப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாங்க, அது பேர் கவலை, என்னைக்காவது சரியாயிருவாங்க, இறந்துட்டாங்க மறுபடியும் வரமாட்டாங்க, துக்கம். துக்கம் என்பது நிரந்தரமான ஒரு கவலை. கவலை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு துக்கம், ஒரு கெட்ட விஷயம்னு வச்சுக்கலாங்க. அதாவது துக்கம் வந்தால் தான் நுரையீரல் பாதிக்கும். இப்போ பாருங்க, காரமான பொருள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக சாப்பிட்ற யாருக்குமே ஆஸ்மா வீசி நெஞ்சு சளி சைனஸ் அலர்ஜி நிமோனியா வரவே வராதுங்க. அதே மாதிரி தோல் நோய் இருக்கு இல்லையா, ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா, இது இவருங்க இந்த தோல் வியாதி வர காரணமே காரம் குறைவாக சாப்பிடுவது இல்லது அதிகமாக சாப்பிடுவது. எல்லாம் நல்லா கேவனிங்க, நான் எது பேசினாலும் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், இல்லை நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். மறுபடி மறுபடி சொல்கிறேன், மிகினும் குறையினும் நோய் செய்யும் இந்த தத்துவம் யாருக்கு புரிஞ்சிடுச்சோ உலகத்தில் எதை வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு எழுதி வச்ச அளவு இல்லை, நம்ம உடம்பு சொல்ற அளவு. உடம்பு தான் டாக்டரு, நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. அப்ப என்னுடைய நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நான் ஒழுங்கா சாப்பிட்ற வரைக்கும் காரத்தால எனக்கு எந்த வியாதி வராதுங்க. சில பேர் என்ன பண்றாங்க, காரம் சாப்பிட்டா தோல் நோய் வந்துடும், காரமே சாப்பிடாதேன்னு சொல்லி யாரோ சொல்லி நீங்க காரமே சாப்பிடாம இருக்கீங்க இல்லையா, அது நல்லது இல்லைங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவதும் நல்லதல்ல, காரம் குறைவாக சாப்பிடுவதும் நல்லதல்ல, அளவாக சாப்பிடுவதே சிறந்தது. அந்த அளவு உங்கள் நாக்கு தான் சொல்லும், வேற யாரையும் கேட்காதீங்க. இப்போ நான் வந்து என்னோட வேலை என்ன, அதிகமாக பேசுறது. ஒன்று மேடையில் பேசிகிட்டு இருப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது மீடியாவில் பேசிகிட்டு இருப்பேன். அதிகமாக பேசுகிறேங்க ஒரு நாளைக்கு. அப்போது அதிகமாக பேசுகிற எனக்கு காற்று தானே செலவாகுது, அப்போ எனக்கு காரம் தேவைப்படுதுங்க. மற்றவங்கெல்லாம் சாப்பிட்ற காரத்தை விட நான் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா, எனக்கு காற்று குறையும் பொழுது காரத்தின் மூலியமாக காற்று கிடைக்கிறது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் எல்லோரும் பாருங்கள், காரம் நிறையா சாப்பிடுவாங்க.
ஏன்னா உடம்புக்கு எந்த சக்தி பகல்ல இழக்கிறோமோ அந்த சக்தி சுவை மூலமா நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்ப நான் ஒரு பொருளை சாப்பிட்றேன், எனக்கு காரமா இருக்குது, உடனே சொல்றேன் காரமா இருக்குன்னு, உடனே குறைக்காதீங்க. எனக்கு காரமா இருக்கு, உங்களுக்கு ஒருவேளை கரெக்டா இருக்கலாம். இப்ப நான் ஒரு பொருளை சாப்பிட்றேன், எனக்கு காரமே இல்லைங்கன்னு சொல்லி காரம் சேர்த்துக்க சொல்றேன், உடனே மொத்த சாம்பார்ல போட்டுறாதீங்க, மொத்த ரசத்துல போடுறேன். ஏன் தெரியுமா, மத்தவங்களுடைய காரத்தின் தேவையும் எனது காரத்தின் தேவையும் ரெண்டு வேற வேறங்க. எப்பவுமே யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவரவர் சுவையின் தேவை, அவரவரது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது வேற வேற. அதனால சிம்பிளா சொல்றேங்க, யார் ஒருவர் தன் உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டா சாப்பிடுறீங்களோ உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அதனால இனிமேல் காரம் வேண்டாம்னு சொல்லாதீங்க, காரம் ஓவரா சாப்பிடாதீங்க. உங்களுக்கு காரமா சாப்பிட்டாதான் பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க, யார் சொல்லியும் கேட்காதீங்க, கண்டிப்பா ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. காரத்துக்கும் காத்துக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் தோலுக்கும் துக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்குதோ காரம் மொத்தமா நிறுத்திடாதீங்க, நிறைய சாப்பிடாதீங்க. உங்க நாக்கு எவ்வளவு காரம் கேட்குதோ கரெக்டா சாப்பிட்டு பாருங்களேன், தோல் நோய்க்கு சரியாயிரும், மலச்சிக்கல் சரியாயிரும். சில பேருக்கு மலம் ஒழுங்கா வராது, ஒரு நாள் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே மழை வரும் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிட்ட உடனே மழை வருது, இன்னமும் ஆயிடுச்சு, ஒன்னும் ஆகல. உங்க உடம்புக்கு பெருங்குடல்ல மலத்தை தள்ளுறக்கு உடம்புல காரம் இல்லை. இப்ப காரமான சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்பாடா அப்படின்னு அந்த காரம் போய் மழை தள்ளி விடுது. நல்லது, வராம இருக்கிறதாங்க கெட்டது, சாப்பிட்டு முடிச்சு வருது இல்லையா, நல்லதுதான். எனவே இனிமேல யார் சொல்லியும் கேட்காதீங்க, உங்க நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. இதை புரிஞ்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டா சாப்பிடுங்க. இதனாலதாங்க நம்ம தாத்தா பாட்டியில என்ன பண்ணாங்கன்னா, இலைய போட்டு ஏன் தெரியுமா ஊறுகாய் வச்சாங்க, சாப்பிடும் போது காரம்பத்திலேயே ஊறுகாய் சேர்த்திக்கங்கிறக்காகலாம். எனவே அதுக்காக ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. நமது உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது சரியாக சாப்பிடும் ஒருவருக்கு தோல் ஆரோக்கியமாக இருக்கும், நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கும், ஆஸ்மா வீசிங் எல்லாம் சரியா போயிடும். அதனால இனிமேல நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை கரெக்டா சாப்பிடுங்க. சில பேருக்கு ரசம் எந்திரியும் பிடிக்குது, ரசத்துல காரம் இருக்கு, மிளகு இருக்குது, பிடிக்குது. அப்ப அந்த ரசம் நிறைய சாப்பிடுங்க, குழம்பு கம்மியா சாப்பிடுங்க, தயிர் கம்மியா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமா இருக்குன்னா தயிர் சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அப்பெல்லாம் நிறைய காரமா சாப்பிடுவேன். ஒரு பத்து நாள் எனக்கு பேசுற வேலையே இல்லைன்னா நான் எதாவது சாப்பிட்டாலும் காரமா இருக்குங்க, எனக்கு காரம் அதிகமா இருக்குதுங்க. அப்ப என் உடம்பு தான் முடிவு பண்ணது எவ்வளவு காரம் சாப்பிடணுங்கிறத. அதனால காரம் என்பது ஒரு மருந்து, அளவாக சாப்பிட்டால் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை சரியாக சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. எனவே காரம் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வாழ்வோம் ஆரோக்கியமாக.